வணக்கம். இந்தியாவோட மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கு. அது என்னென்ன திட்டங்கள் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியின் ஜீமன் அமர் திட்டம். இந்த திட்டம் ஒரு டோம் திட்டம்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் 40 ஆண்டுகள் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம காப்பீடு பெறலாமா. ரெண்டாவது எல்ஐசியின் ஜீவன் லைஃப் திட்டம். இந்த திட்டமானது ஒரு என்டோமெண்ட் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் பாலிசி காலம் முடிகிற வரைக்கும் ப்ரீமியம் செலுத்த வேண்டியிருக்குமா. எல்ஐசியின் ஜீவன் லைஃப் திட்டத்தில் போனஸ் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குது. அதே சமயம் பங்குச்சந்தை அபாயங்களும் இங்கே இருக்குது. முதிர்வு ஆண்டு வரைக்கும் நம்ம ப்ரீமியம் செலுத்த வேண்டிய அவசியமும் இதில் இல்லை. அதுபோக சில சிறப்பான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. குழந்தைகளோட கல்வி, திருமணத்திற்கான ஆப்ஷன்ஸும் சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. அது மூலமாகவும் நம்மளுக்கு வேணுன்ற போது பணம் எடுத்துக்கலாம். இந்த பாலிசியில் விபத்து காப்பீடு, வாழ்நாள் காப்பீடு போல ரைடர்ஸ்க்கான பல வசதிகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த பாலிசியில் விபத்து காப்பீடு மற்றும் வாழ்நாள் காப்பீடு பெற பயணிகளுக்கான பல வசதிகளையும் கொடுத்துருக்காங்க. கட்டண பிரீமியத்திற்கு ஏற்றாப்புல ஏடிசி பிரிவின்படி வரி விலக்கும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதிர்வு தொகையிலையும் பிரிவு 10 வரி சலுகையும் இதில் இருக்கு. எல்ஐசியோட ஜீவன் லைஃப் திட்டத்தில் குறைந்தபட்சம் 8 வயது நிறைவு பெற்றிருக்கணும். அதே சமயத்தில் அதிகபட்ச வயதினை எடுத்துக்கொண்டோம்னா 16 ஆண்டுகள் பாலிசியில் 59 வயதாகவும் இதே 21 ஆண்டு பாலிசியில் 54 வயது அதிகபட்சமாகவும் இருக்குது. எல்ஐசியோட ஜீவன் லைஃப் திட்டத்தில் குறைந்தபட்ச காப்பீடு அதாவது 2 லட்சம் ரூபாய் அதுக்கும் அதிகபட்ச வரம்பு வந்துட்டு கிடையாது. இந்த பாலிசியில் 16 ஆண்டுகள் அப்படின்னா நம்ம 10 ஆண்டுகளுக்கு ப்ரீமியம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். 21 வருட பாலிசியில் நம்ம 15 ஆண்டுகளுக்கு ப்ரீமியம் செலுத்த மாதிரி இருக்கும். இதே இது 25 வருஷ பாலிசி அப்படின்னா 16 ஆண்டுகளுக்கு நம்ம ப்ரீமியம் செலுத்த மாதிரி இருக்குமா. அடுத்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட ஜீவன் லக்ஷயா திட்டம். இந்த திட்டம் ஒரு என்வான்மெண்ட் திட்டம் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் 3 ஆண்டுகள் வரைக்கும் ப்ரீமியம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை பாலிசிதாரர் இறந்து விட்டாலோ அல்லது இறப்போட பலனோ 10% எஸ்ஏ பாலிசி முதிர்வு காலம் வரையிலையும் கிடைக்குமா. இது மாதம் மாதம் ஒரு வருமானமாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாலிசி முதிர்வு காலம் வரும்போது முதிர்வு தொகையும் கிடைக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம தொடர்ந்து ப்ரீமியம் செலுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது. அடுத்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட ஜீவன் சாந்தி திட்டம். இது ஒரு ஓய்வூதிய திட்டம்னு சொல்லலாம். வாழ்நாள் முழுவதும் இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா. வாழ்க்கை துணைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நிரந்தர வருமானம் தரக்கூடிய இது ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம். எல்ஐசியோட இந்த சூப்பரான ஓய்வூதிய திட்டத்தில் ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயுமே நம்ம எடுத்துக்கலாமா. எல்ஐசியின் ஜீவன் சாந்தி ஒரு விரிவான வருடாந்திர திட்டம்னு சொல்கிறாங்க. இதில் பாலிசி எடுக்கும் நபர் அவரோடது குடும்பத்தினருக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை அவங்களுக்கு தருது. மேலும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடானது 150,000 ரூபாய் வந்துட்டு திட்டத்தில் இணையிறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இதில் வந்துட்டு மாதத்திற்கு 1000 ரூபாய், இதே இது காலாண்டுக்கு 3000, அரையாண்டுக்கு 6000, அதே இது ஆண்டுக்கு 12000 கிடைக்கிற மாதிரி செய்யலாமா. ஆகவே நம்ம எவ்வளவு அதிகம் தொகையை ஆரம்பத்தில் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல வருவாயும் கிடைக்குமா. மேலும் இந்த ஜீவன் சாந்தி திட்டத்தில் என்னென்ன கடன் சலுகைலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பாலிசி தொடங்கியதில் இருந்து 1 வருஷம் முடிஞ்ச பின்னாடி கடன் கிடைக்கும். உடனே ஆண்டு தொகை திட்டத்தில் இந்த வசதியானது எஃப்என்ஜிவில் மட்டுமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. காலம் தாழ்த்திய ஆண்டு தொகை திட்டத்திலையும் இது வந்துட்டு இதுக்கான தேர்வுக்கான அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குமா. திட்டத்துக்கு வரி சலுகை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் பிரிவு 80C மற்றும் 80D படி வரி சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை மட்டும் செலுத்தப்படும் ப்ரீமியங்களுக்கு வலு செலுத்துவதிலிருந்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்குமா. இந்த திட்டத்தில் இன்சூரன்ஸ் எடுப்பவர் வந்துட்டு ஈடு செய்யும்போது நிச்சயமாக மாதந்தோறும் வருவாயின பெறுறாங்க. ஆயுள் முழுக்க இந்த வருவாயானது அவங்களுக்கு கிடைக்கும். மேலும் பாலிசினை எடுத்தவங்க இடையிலேயே இறந்துட்டால் கூட வருவாய்க்கு உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியின் ஜீவன் வாங் திட்டம். இது ஒரு ஓய்வூதிய திட்டம் சொல்கிறாங்க. எனினும் முதிர்வு தொகையும் இந்த திட்டத்தில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட நாமினிக்கும் சலுகைகள் இருக்கான். குறிப்பாக தனியார் துறையில் பணிபுரிவர்களுக்கும் சுயர் தொழில் பிரிவர்களுக்கும் இந்த திட்டம் ஏதுவானதாகவே இருக்குது. ஏன்னா ஓய்வூதிய காலத்தில் பென்ஷன் கிடைக்கும். ஆக அது ஒரு சிறந்த ஓய்வூதிய திட்டமாகவும் கருதப்படுது. அடுத்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரியோட வயன் வந்தனா திட்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக மூத்த குடிமக்கள் 10 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் காலம் அதாவது மாதம் மாதம் ஒவ்வொரு காலாண்டுக்கும் அல்லது அரையாண்டுக்கோ இல்லை ஒவ்வொரு ஆண்டுக்கும் 4 கால அளவிலேயோ ஏதோ ஒன்று தேர்வு செஞ்சு அவங்களுக்கான ஓய்வூதியத்தை அவங்களால பெற முடியுமா. இந்த திட்டத்துக்கு கீழே முதலீடு செய்பவர்கள் கண்டிப்பாக 60 வயதினை பூர்த்தி செஞ்சுருக்கணுமா.
இந்த திட்டத்தோட வட்டி விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி காப்பீடு நிறுவனம் மூலமா செலுத்தப்பட்டு வர்ற இந்த பிரதான் மந்திரி வய வயதான யோஜனா திட்டத்தோட கீழ் ஓய்வாதையர்களுக்கு சார்ந்த கணவனோ இல்லை மனைவியோ அவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தவணை முடிகிறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறக்க நேர்ந்தா அவங்களோட ஓய்வூதியம் தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறதுக்கும் இதுல வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இது மூலமாகவும் கடன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தை வாங்கிய 3 ஆண்டுகளுக்கு பிறகு பிணையமா ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்மளால கடன் வாங்க முடியும். தற்போது வட்டி விகிதம் வந்துட்டு 7.6% 7.66% வரைக்கும் வழங்கப்படுதான். இது வங்கி டெபாசிட்டுக்கு மாற்றாகவும் பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. மேலும் இந்த திட்டத்திலிருந்து இடையிலேயே வெளியேறினாங்கன்னா அவங்களுக்கு 2% அபராதமும் விதிக்கப்படுதான்.